கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 12, பக்கம் 83, தலைப்பு காட்டி கொடுத்தவருக்கு பதிலாக மாற்று நபரை தேர்ந்தெடுத்தல். அப்போஸ்தலர் 1:20. அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறிய பிற்பாடு 11 உண்மையுள்ள அப்போஸ்தலர்களுடன் இயேசுவின் சீஷரில் 120 பேரும் எருசலேமின் மேல் வீட்டறையில் ஒன்றாக கூடியிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தனர். அப்போஸ்தலர் 1:4-15. மேலும் காத்திருக்கையில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்கிற சங்கீதங்களின் புத்தகத்திலுள்ள யூதாஸ் குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அப்போஸ்தலர் பேதுரு நினைவு கூறுகின்றார். இதிலிருந்து இயேசுவின் உண்மையான பின்னடியார்களாய் இருப்பவர்களின் மத்தியிலிருந்து காட்டி கொடுத்தவரான யூதாசுக்கு மாற்றாக ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என தனது சகோதரர்களை பேதுரு துரிதப்படுத்தினார். தங்களது ஆண்டவரின் ஜீவியம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியான ஒரு விசுவாசியாக இந்த மாற்று நபர் இருக்க வேண்டும். அவர்கள் மத்தியிலிருந்து 2 கணத்திற்குரிய கிறிஸ்தவர்களான யுஸ்து மற்றும் மத்தியா என்பவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து யூதாசுக்கு மாற்றாக தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ண அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்போஸ்தலர் 1:21-26. குறிப்பு: அப்போஸ்தலர் 4:36 உள்ள யோசே என்னும் மறுநாமம் உள்ள பர்னபா என்பவர்தான் இந்த யுஸ்து என்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. யோசே என்பதும் அப்போஸ்தலர் 1:23 வரும் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் ஒன்றுதான். அப்போஸ்தலராகிய பவுலை பற்றின அடுத்த அத்தியாயத்தில் பர்னபாவை பற்றி இன்னும் கூடுதலாக எழுதப்படும். தற்போதும் ஆதிகால சபைக்கு உண்மையுள்ள ஒரு முன்மாதிரியாக மத்தியா நிச்சயமாய் இருந்திருக்கிறார். அவர் ஒரு யூதன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் சபைக்கான அழைப்பானது புறஜாதியாரிடத்திற்கு இன்னும் செல்லவில்லை. விசுவாசமுள்ள யூத குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்க கூடும். ஏனெனில் அவரது நாமத்தின் அர்த்தம் யெகோவாவின் ஈவு என்பதாகும். யோவான் ஸ்நானனின் பின்னடியாராக அவர் முன்னாளில் இருந்திருக்க அதில் சாத்தியம் இருக்கிறது. ஏனெனில் மாற்று நபரில் அவர்கள் எதிர்நோக்கிய தாக்குதலில் ஒன்றாக இதனை பேதுரு குறிப்பிட்டார். அப்போஸ்தலர் 1:21-22. இந்த தகுதிகள் மூலமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பிரசங்கம் செய்ய இயேசுவினால் அனுப்பப்பட்ட 70 பேரில் ஒருவராக இவரும் இருந்திருக்க கூடும் எனும் சாத்தியமும் இருக்கிறது. லூக்கா 10:1. மத்தியா ஒரு மிகவும் பொறுப்பான மற்றும் சுறுசுறுப்பான முன்மாதிரியான விசுவாசியாக இருந்திருப்பார். இல்லையெனில் அவர் சகோதரர்களிடையே இப்பேற்பட்ட கனமான இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். யூதாசுக்கு மாற்றாக ஒரு நல்ல கிறிஸ்தவ முன்மாதிரியாக இருக்கும் திறன் பெற்றவராய் மத்தியா என்பவர் இருந்த போதிலும், அப்போஸ்தலர்கள் தங்களது வைராக்கியத்தினால் தேவ சித்தத்தை செய்ய முயன்ற போதிலும், கர்த்தர் நடப்பிப்பதற்கு முன்னரே பல்வேறு காரணங்களினால் அவர்கள் கிரியை நடப்பித்ததினால் தவறினார்கள். ஒரு காரணம் யாதெனில், இயேசு அவர்களை எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சாதாரணமாகவே கூறியிருந்தார்.
அவர்களது சொந்த கரங்களில் சபையின் மாபெரும் முக்கிய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுமாறு அவர்களுக்கு அவர் கட்டளையிடவில்லை. மற்றொரு காரணம், இன்னும் அவர்கள் பரிசுத்த ஆவியினை பெற்றிராது இருந்தனர். பெற்றிருந்தார்களே ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்களுக்கு தெளிவான ஞானம் கிடைத்திருக்கும். இறுதியில் விளைவுகளை கருத்தில் கொள்வதற்கு முன்பதாகவே செயல்பட்டுவிடும். தனது இயல்பினை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதனை கர்த்தருடனான தனது அனுபவங்களின் பல பாடங்களின் மூலமாய் பேதுரு அறிந்திருக்க வேண்டும். தனது சிந்திக்காமல் செயலாற்றுகிற இயல்புடன் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். அவர்களது இருதயங்களின் வைராக்கியத்தை பரமபிதா பாராட்டின போதிலும் அவர்களது தவறினை அவர் கண்டு கொள்ளாமல் இருந்து யூதாசுக்கு மாற்று அப்போஸ்தலனை தமது சொந்த விருப்பத்தின்படி தாம் தேர்ந்தெடுக்க தம்மால் முடியும் என்பதை காலம் அவர்களுக்கு நிரூபிக்கும் என விட்டுவிட்டார். ரீப்ரின் நம்பர் 549 முதல் 552 வரை. யெகோவாவிற்கு வேறொரு திட்டம் இருந்தது. தமது சொந்த தெரிவான தர்சுப்பட்டணத்தனாகிய சவுல் எனும் சிறந்த கருவியை அவர் தயார்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் சவுல் எப்படி? அப்போஸ்தலர்கள் அவரை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். சபையினை துன்புறுத்துவோரில் மிகவும் பிரசித்தமானவர்களில் ஒருவராக அவர் அறியப்பட போகிறவர். மேலும் விரைவில் தங்களுக்கு பிரியமான ஸ்தேவானை கல்லெறிவதிலும் துணை நிற்க போகிறவர் அவர். அப்போஸ்தலர் 7:57 முதல் 60 வசனங்கள். சவுலின் தவறாய் வழிநடத்தப்பட்ட வைராக்கியத்தை எடுத்து போட்டு தமது பரிசுத்த ஆவியின் மூலமாக அவரை 12 அப்போஸ்தலர்களில் மிக முக்கியமான ஒருவராக மாற்ற உள்ளதை தேவன் ஆதி சபைக்கும் மற்றெல்லா விசுவாசிகளுக்கும் நிரூபித்தார். 1 கொரிந்தியர் 1:26-29 வசனங்கள் மற்றும் 2 கொரிந்தியர் 11:5 வசனம். வேதாகமத்தின் மூலமாக உண்மையுள்ள அப்போஸ்தலர் பவுலை பற்றி அதிகம் அறிய முடிகிறது. மேலும் அவரது மனமாற்றம் மற்றும் ஜீவியத்தை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் ஆழமாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்தியாவின் காரியம் என்ன? தேவன் யூதாசுக்கு மாற்று அப்போஸ்தலராக தன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்பதை கண்டு அவர் பொறாமை அல்லது காயப்பட்டு கொண்டு அப்போஸ்தலராவதற்கான தனது உரிமைக்காக போராடினாரா? அவர் வெறுப்பின் கோபத்தினால் விரைவாக வெளியேறி கர்த்தரின் மந்தையை விட்டு சென்று விட்டாரா? அவர் அவ்வாறு செய்யவில்லை என்பதாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் சுவிசேஷத்திற்கு சாட்சி கொடுப்பதில் மிகவும் சுறுசுறுப்பாக அவர் இருந்துள்ளார் என்றே வரலாறு கோருகிறது. அடுத்தவர்களுக்கு சிறந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறும்போது அதில் களிகூறும் இந்த பணிவான அன்பின் ஆவியின் மூலமாக அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 13:4 வசனத்தில் அன்புக்கு பொறாமை இல்லை என நாம் வாசிக்கின்றோம். யூதாசுக்கு மாற்றாக மத்தியாவை மற்றவர்கள் தேர்ந்தெடுத்த கூற்றானது ஆண்டவருக்கும் தனது சகோதரரிடத்தும் காட்டின அவரது அன்பான குணத்தின் சாட்சியாக இருக்கின்றது. அர்மேனியா மற்றும் எத்தியோப்பியா தேசங்கள் வரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட மத்தியா உதவினார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. எத்தியோப்பியர்களால் சிறைப்படுத்தப்பட்டு குருடாக்கப்பட்டிருந்தார் எனவும் பிறகு அப்போஸ்தலர் அந்திரேயாவால் காப்பாற்றப்பட்டார் எனவும் கருதப்படுகிறது. மத்தியாவின் இறுதி பணி எருசலேமில் இருந்ததாகவும் அங்கு இயேசுவுக்கு அவர் ஊழியம் செய்ததற்காக கல்லறியப்பட்டார் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். பெந்தகோஸ்தே நாளன்று மேல் வீட்டரையில் கூடியிருந்த 120 சீஷர்கள் பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடன் மத்தியாவும் யுஸ்துவும் இருந்தார்கள் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். வேதாகம பதிவுகளிலிருந்து மத்தியாவும் யுஸ்துவும் மற்ற 11 அப்போஸ்தலர்களினால் மிகவும் மதிக்கப்பட்டவர்களாய் இருந்துள்ளனர் என்பதும், மேலும் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக எண்ணப்படாமற் போயிரும் அவர்கள் உண்மையுள்ள பின்னடியார்கள் என சபையின் மூலமாய் மதிக்கப்படுவர் என்பது நிச்சயமாகிறது.